பிரபகல் அத்தனைபேருக்கும் வணக்கம். கங்கை அமரனை எச்சரித்த திருமாவளவன், இந்த தலைப்பில் தான் இந்த காடொலியில் பேசியிருக்கோம். அதாவது கங்கை அமரன் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார். அந்த நேர்காணல் வந்து சமூக வலைதளத்தில் வைரல் ஆனது. பல பேர் அவருடைய கருத்தை வரவேற்றாங்க, பல பேர் எதிர்த்தும் பதிவு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக திருமாவளவன் அவர்கள் வந்து கங்கை அமரன் அவர்களுடைய கருத்துக்கு வந்து தனது எதிர்கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒப்பீடு செய்வதில் இரு வகை உண்டு. ஒன்று நேர்மறை ஒப்பீடு, இன்னொன்று எதிர்மறை ஒப்பீடு. கரும்பு இனிக்கும், கனிகள் இனிக்கும் இது நேர்மறை. கரும்பு இனிக்கும், வேம்பு சக்கம் இது எதிர்மறை. அம்பேத்கர் பெரியார் இது நேர்மறை, அம்பேத்கர் மோடி இது எதிர்மறை. அம்பேத்கரும் மோடியும் எதிரெதிர் துருவங்கள், எனவே இருவரையும் நேர்மறையாக ஒப்பிட முடியாது. அம்பேத்கர் இருந்தால் மோடியை பாராட்டுவார் என்பது அம்பேத்கரை சங்கிமயப்படுத்தும் சனாதன முயற்சி. முழுமையாய் அவரை விழுங்க துடிக்கும் சங்கத்துவ கும்பலின் சதி செயல். பாவலரின் சகோக்கள் பரிவார்களின் பலி ஆடுகளா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. முக்கியமாக கங்கை அமரன் அவருடைய கருத்துக்கு வந்து தனது எதிர்கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. திருமாவளவன் அவருடைய இந்த கருத்துக்கு வந்து சமூக வலைதளத்தில் பலர் வந்து தங்களது எதிர்கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அவருடைய கருத்தை வந்து பல பேர் எதிர்த்து பேசி வருகிறார்கள். அதில் ஆதன் என்ற சகோதரர் வந்து, பணமும் புகழும் வந்தவுடன் தங்களை உயர்ந்த ஜாதி என நினைத்துக் கொள்கிறார்களே என இவிகேஎஸ் இளங்கோவன் விமர்சிக்க, அதற்கு கி வீரமணி கைத்தட்டுகிறார். இக்கருத்தை ஏன் நீங்கள் கண்டிக்கவில்லை? பாஜக உள்ள புகுந்து விடும் என்பதாலே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதே போல கே ஆர் டி என்ற ஒரு சகோதரர் வந்து, அவர் கேட்டது அம்பேத்கர் ஸ்டாலின் திருமா ஒப்பிடு, அம்பேத்கர் பெரியார் ஒப்பிடு அல்ல என்று தனது கருத்தை வெளிப்படுத்தி. சதீஷ் நாகராஜர் என்ற சகோதரர் வந்து, முதலில் நீங்கள் 6 சீட்டு 5 சீட்டுக்காக அம்பேத்கரை கூட்டணி வைக்கும் தலைவரோடு ஒப்பிட்டு ஏலம் விட்டு அசிங்கப்படுத்தியதை ஒப்புக்கொள்ளுங்கள், அதற்கு வருத்தம் தெரிவிங்கள். இப்போதும் சொல்கிறேன், அம்பேத்கரை மோடியுடன் ஒப்பிட்டது தவறுதான். அதே போல நீங்கள் செய்தது அதைவிட மிக தவறானது என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து நேர்மறை எதிர்மறை என்று பேசியிருக்காரு, அம்பேத்கர் பெரியார் என்று ஒப்பிட்டு பேசியிருக்காரு, அம்பேத்கர் ஸ்டாலின் தான் நீங்க ஒப்பிட்டு பேசியிருந்தாங்க, அதற்கு தான் பல பேர் விளக்கம் கொடுக்கிறாங்க. இதற்கு என்ன பதில் என்று கேட்டால் அவரிடம் வந்து எந்த பதிலும் இல்லை. அதனாலதான் சமூக வலைதளத்தில் பலர் வந்து திருமாவளவன் அவருடைய கருத்தை வந்து எதிர்த்து பதிவு செய்வது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற தகவலை பெற நமது இன விடுதலை வழி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.